ரமலான் மாதம் முழுவதும் இரவு நேர தொடர் பயான் நிகழ்ச்சி ஜகாத் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அஷேக் கலாநிதி முபாரக் மதனி ஏற்பாடு ராபிதது அகலி சுன்னா எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயான்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து

அந்த வகையிலே பல சகோதரர்கள் ஜக்காத் நிதியத்திற்கு நம்முடைய ஜக்காத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சற்று விரிவாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது உண்மையிலேயே ஜக்காத் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் தொடர்ச்சியாக நினைவுபடுத்தி கொண்டு வருகிறோம் அதே போல நம்முடைய சமூகத்திலும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஜக்காத் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளுள் ஒன்று என்பது இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் பெரும்பாலான மக்களிடத்தில் தன்மை காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் அல்லாத சிறுபான்மையராக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளிலே வாழுகிற ஜக்காத் கடமையான மக்களில் பலர் ஜக்காத் கொடுக்கிற விஷயத்தில் பொடுபோக்கு நிலையை கடைபிடிக்கிறார்கள் இந்த பொழுபோக்கு நிலையை அகற்றுவதற்காக அந்தந்த நாடுகளிலே உள்ள உலமாக்கள் சமூக ஆர்வலர்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று யோசித்ததன் விளைவுதான் அந்தந்த நாடுகளிலே ஜக்காத் நிதியம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது பைத்து டு ஜக்காத் என்று அதற்கு அவர்கள் பெயரிட்டுக் கொள்கிறார்கள் சிலர் அப்படி பேர் இல்லாமல் பொதுவாக அவர்களுடைய அமைப்புகளுடைய பேர்களிலே இயங்குகிறார்கள் உண்மையிலேயே இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது மார்க்கம் அனுமதித்த ஒன்றாக இருக்கிறது ஜக்காத் நிதியங்கள் உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஜக்காத் வசூலித்தல் என்ற நிலையில் வருமா என்று கேட்டால் இல்லை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவற்றுக்கு ஜக்காத்தை வசூலிக்கிற அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது நபீல் நாயம் சுல்லா அலுவலம் அவர்கள் அதை செய்தார்கள் அவர்களுக்கு பிறகு ஹுலஃபா உர் ராஷிதூன்கள் அதை செய்தார்கள் இஸ்லாமிய அரசுகளிலே அந்த நடைமுறையை நாம் பார்க்கலாம் ஆனால் இஸ்லாமிய அரசு இல்லாத இடங்களிலே காணப்படக்கூடிய ஜக்காத் நிதியங்கள் என்பவை நிச்சயமாக ஜக்காத் கொடுப்பவருடைய வக்கீலாக செயற்படக்கூடியவர்கள் வக்கீல் என்று சொன்னால் அவர்களுடைய பிரதிநிதிகளாக ஜக்காத் கொடுக்கிறவர்களுடைய பிரதிநிதிகளாக செயற்படக்கூடியவர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த ஜக்காத் நிதியங்கள் சமூகத்திற்கு இன்று கண்டிப்பாக தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் சில நேரங்களில் ஜக்காத் விநியோகம் சரியான முறையிலே மேற்கொள்ளப்படாமல் இருப்பதும் ஜக்காத் பற்றிய தெளிவு மக்களுக்கு இல்லாமல் இருப்பதும் அவர்களுக்கு அதை போக்குவதற்கான ஒரு சிறந்த ஊடகமாக இந்த வயிற்று ஜக்காத்துகள் நிச்சயமாக தொழிற்படும் என்றுதான் நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டியிருக்கிறது சில ஊர்களிலே சில நா இடங்களிலே இந்த ஜக்காத் நிதியம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து கொண்டு செல்வதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் சில இடங்களில் ஜக்காத் நிதியங்கள் அவற்றினுடைய பங்களிப்பை சரியாக செய்ய தவறுவதையும் நாம் பார்க்கிறோம் இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னவென்றால் ஜக்காத் நிதியத்திற்கு நம்முடைய பணத்தை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டுமா என்று சில ஜக்காத் நிதியம் நடத்தக்கூடிய சகோதரர்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் கட்டாயம் தங்களுக்குத்தான் ஜக்காத் தரப்பட வேண்டும் நாங்கள் தான் அதனுடைய முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட நிறுவனம் என்பது போன்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கிற போது அந்த அரசாங்கத்திற்கு நம்முடைய ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டுமா என்ற இந்த மசாலாவில் ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டுவிட்டால் ஜக்காத் நிதியத்திற்கு நாம் ஜக்காத் கொடுப்பது கட்டாயமா இல்லையா என்பது நமக்கு தெளிவாகிவிடும் இஸ்லாமிய அரசு ஒன்று இருக்கிறது அந்த இஸ்லாமிய அரசு தன்னுடைய குடிமக்களிடம் ஜக்காத் தகுதியானவர்கள் கட்டாயம் எங்களிடம்தான் தர வேண்டும் என்று சட்டம் போட்டிருந்தால் இருந்தால் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் அரசாங்க அரசாங்கம் நியமிக்கக்கூடிய அந்த குழுவிடத்தில்தான் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்பது உலமாக்கல் அனைவருடையதும் ஏகோபித்த முடிவாகும் போல் குரானும் சுன்னாவும் அபுபக்ரலி அல்லான்வர்களுடைய அந்த இஜ்திஹாதும் இதை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் ஜக்காத் வசூலித்தல் விஷயத்தில் பெரிய அளவு கவனம் செலுத்தாமல் இருக்கிற போது ஜக்காத்தை நாமாக ஒவ்வொரு அந்த நாட்டில் வாழக்கூடிய அதாவது இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்கள் அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டுமா அல்லது அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் அந்த ஜக்காத்தை கொடுத்து கொள்ளலாமா என்பதிலே உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கள் சொத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் அல் அவ்வால் அவ்வாஹிரா அல் அம்வால் அல் பாத்தினா என்று அம்வால் வாஹிரா என்று சொன்னால் இந்த ஆடு மாடு வியாபார பொருட்கள் போன்று வெளியே தெரிய விவ விவசாயம் போன்று வெளியே தெரியக்கூடியவைகள் அம்வால் வாஹிரா அம்வால் பாத்தினா என்று சொன்னால் தங்கம் வெள்ளி இவ்வாறு வெளியே தெரியாமல் காசு இவ்வாறு வெளியே தெரியாமல் இருக்கிற சொத்துக்களை குறிக்கும் இதில் உலமாக்கள் இந்த ஒரு சாரார் இப்படி இரண்டாக பிரித்து என்ன சொல்கிறார்கள் என்றால் லாகிரான சொத்துக்களை இந்த ஆடு மாடு விவசாய பொருட்கள் போன்றவற்றை அரசாங்கத்திற்கு தான் கொடுக்க வேண்டும் அது அல்லாத தங்கம் வெள்ளி இந்த காசு போன்றவற்றை அவரவர் தனிப்பட்ட ரீதியில் கொடுத்து கொள்ளலாம் என்கிற கருத்தை அந்த உலமாக்கள் முன்வைக்கிறார்கள் இன்னமொரு சாரார் உலமாக்கலிலே இன்னமொரு சாரார் குறிப்பாக ஹம்பலி மதகபை சேர்ந்த உலமாக்கலும் போல் ஷாஃபி மதகப்பிலே உள்ள பெரும்பாலான உலமாக்கலும் முன்வைக்கக்கூடிய கருத்து ஷாஃபி மதகப்பிலே இதுதான் நடைமுறையில் உள்ள கருத்தும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இமாமிடம் ஒப்படைப்பது அதாவது அது லாகிரான சொத்தாக இருந்தாலும் சரி பாத்தினான சொத்தாக இருந்தாலும் சரி ஜக்காத் அதை ஆட்சியாளரிடம் கொடுப்பது என்பது வாஜிப் கிடையாது கொடுக்கிறவர் விரும்பினால் ஆட்சியாளரிடம் கொடுக்கலாம் விரும்பினால் அவராக அதை பங்கீடு செய்யலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஆட்சியாளருக்கே கட்டாயம் கொடுக்க தேவையில்லை என்கிற நிலை உலமாக்களிடத்தில் இருக்கிற போது இந்த இரண்டு கருத்துக்களையும் வைத்து நீங்கள் ஒன்றை புரிந்திருப்பீர்கள் தங்கம் வள்ளியுடைய விஷயத்தில் எல்லா இமாம்களுமே அவரவருடைய விருப்பத்திற்கு செயற்படலாம் அரசாங்கம் நிர்பந்திக்காத பட்சத்தில் என்று சொல்கிறார்கள் எனவே ஆட்சியாளர்களிடமே கட்டாயம் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலை இருக்கும்போது பைத்து ஜக்காத் அப்படி நிர்பந்திப்பது என்பது பொருத்தமான ஒன்று அல்ல என்பதை பைத்து ஜக்காத் நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே வெறுமனே உணர்ச்சிகளையும் நம்முடைய மன இச்சைகளையும் முற்படுத்தி முடிவெடுக்க வரக்கூடாது இப்போ சிலர் என்ன என்றால் இவர் இப்படி பேசிருக்க கூடாது இப்படி பேசுவதனால் ஜக்காத் நிதியங்கள் செயலிழந்து போகுமே என்றெல்லாம் சொல்வார்கள் இது நம்முடைய மன உய்ச்சை சார்ந்த ஒரு விஷயம் மார்க்கம் என்பது தெளிவான விஷயம் எனவே மார்க்கத்தின் அடிப்படையில் மக்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது இப்போ ஒரு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிர்பந்திக்காத ஒன்றை நாமாக நிர்பந்திப்பது என்பது ஒரு பழைய பிழையான வழிகாட்டலாகும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த பைத்து ஜக்காத் நிறுவனத்திற்கு கொடுக்கிற நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அந்த ஜக்காத் போய் சேராது என்ற ஒரு எண்ணம் இருக்குமாக இருந்தால் நாம் வைத்து ஜக்காத்திற்கு கொடுக்காமல் நாம நம்முடைய ஜக்காத்தை விநியோகம் செய்யலாம் ஏனென்றால் ரசூல் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஜக்காத்துடைய விஷயத்தில் குடும்பத்தினரை முற்படுத்துவதை சிறந்ததாக நமக்கு காட்டுவதை பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த ஜக்காத் நிறுவனங்கள் ஜக்காத் நிதியங்களை பொறுத்தவரையில் அவைகள் கண்டிப்பாக சமூகத்திற்கு இன்றைய காலத்தில் தேவை அவை வந்ததனால்தான் பல ஊர்களில் மக்கள் ஜக்காத் கொடுப்பதற்கு தூண்டப்படுகிறார்கள் அதே போல விநியோகமும் ஓரளவு நடைபெறுகிறது ஆனால் சில ஊர்களிலே இவர்கள் ஒழுங்கான முறையில் இயங்காமல் இருப்பது என்பது ஒரு அவர்கள் ஒரு அமானிதத்தை பொருட்படுத்தி அந்த அமானிதத்தை மோசடி செய்வது போல் ஆகும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஒரு ஜக்காத் நிதியம் என்பது கீழாக ஜக்காத் கொடுக்கிறவர்களுடைய பிரதிநிதிகளாக செயற்படுகிற காரணத்தினால் அவர்கள் ஜக்காத்தினுடைய சரியான சட்டங்கள் பற்றிய தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஜக்காத் நிதியத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஜக்காத் பற்றிய தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஜக்காத் பற்றிய தெளிவுள்ள உளமாக்களுடைய உலமாக்களுடைய வழிகாட்டல்களை அவர்கள் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் ஜக்காத் பற்றிய மார்க்க வழிகாட்டல்களை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக ஜக்காத்தை பொறுத்தவரையில் ஜக்காத்தை சேர்த்துவிட்டால் உடனே விநியோகம் செய்ய வேண்டும் இது அல் குர்வானும் ஹதீஸும் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டமாகும் ஜக்காத் வசூலிக்கப்பட்டால் வசூலிக்கப்பட்ட ஜக்காத்தை உடனடியாக விநியோகம் செய்ய வேண்டும் அல்லாஹுத் அன் ஆம் நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லும்போது ஹசாதிஹி அந்த விவசாய பொருட்களுக்குரிய ஜக்காத்தை அதை அறுவடை செய்யும் போது நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹஜீஸ் ஒரு நாள் ரசூல் சுல்லா அலி அவர்கள் அசர தொழுகை தொழுதவர்கள் மிக அவசரமாக தன்னுடைய வீட்டுக்குள் சென்று உடனே திரும்பி வந்தார்கள் அசர் தொழுதவர்கள் அவசரமாக வீட்டுக்குள் சென்று சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்தார்கள் இப்போ அவர்களிடம் கேட்கப்பட்டது ஏன் இப்படி என்ன நடந்தது என்று அதற்கு ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அன் என்னுடைய வீட்டுக்குள் ஜகாத் குரிய ஒரு சின்ன தங்கம் இருந்தது அது ஞாபகத்திற்கு வந்தது அதனுடைய வீட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை எனவே நான் அதை எடுத்து உரியவர்களுக்கு பங்கிடுவதற்காக போனேன் என்று ஃபஸூல் சல்லுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் என்பதை உக்பத் மின் ஹாரிஸ் அல்ல அல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இமாம் நவாபி ரஹ்மூல்லா அவர்கள் தன்னுடைய அல் மஜ்மு என்ற நூலிலே குறிப்பிடும் போது இதா ஒஜபதி ஜக்கா ஒமக்க நமின் இஹ்ராஜிஹா ஜக்காத் கடமையாகி கொடுக்க முடியுமான நிலை வரும்போது வஜபல் இஹ்ராஜு அலல் ஃபவுர் உடனடியாக அதை கொடுத்து விட வேண்டும் இன் அஹ்ரஹா அதிம அதை பிற்படுத்தினால் ஜக்காத்தை கொடுக்க பிற்படுத்தினால் அவர் பாவம் செய்கிறார் என்று சொல்லிவிட்டவர்கள் சொல்கிறார்கள் ஒபி கால மாலிக் ஒ அஹ்மத் ஜும்ஹூருல் உலமா இந்த கருத்தை இமா மாலிக்கும் அஹ்மதும் இன்னும் பெரும்பாலான அறிஞர்களும் சொல்கிறார்கள் என்கிறார்கள் இமாம் நவவி ரஹமவுல்லா அவர்கள் ஷாபி மதுஹபை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மதுஹப் ஜக்காத்தை பிற்படுத்தக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இந்த ஜக்காத்தை பிற்படுத்தாமல் உடனே கொடுக்கிற விஷயத்தில் ஜக்காத்து நிதியங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சில ஜக்காத்து நிதியங்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அவர்கள் ஜக்காத்தை வசூலித்து வைத்து கொள்கிறார்கள் அவ்வாறு வைத்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஏனென்றால் ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் கடமையாக கூடியது எனவே அடுத்த வருடத்திற்கு தேவையானதை அடுத்த வருடம் வசூலித்து கொடுக்கலாம் எனவே இந்த வருடத்திற்குரியதை இப்போதே நாம் கொடுத்து விட வேண்டும் அதே போல அந்த ஜக்காத்தை கொடுக்கிறவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை உரியவர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் இப்போ நான் ஒருவருக்கு என்னுடைய ஜக்காத்தை கொடுக்கிறேன் என்றால் அது அவருக்கே சொந்தமாகிவிட வேண்டும் இப்போ நாம் ஏற்கனவே மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம் பொதுவாக வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தேவையான நிலையில் உள்ள மிஸ்கின் ஃபக்கீர் போன்றவர்கள் என்றால் அவர்களுடைய ஒரு வருடத்திற்கு தேவையான அளவுக்கு ஜக்காத்தை நம்ம கொடுக்கலாம் என்று அதே போல் ஒரு ஏழை அவர் ஒரு தொழில் செய்வதற்காக வேண்டி ஒரு மெஷினரி வாங்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என்றால் அந்த மெஷினரி வாங்குவதற்குரிய பணத்தை நாம் அவருக்கு கொடுப்போம் அவர் அந்த மெஷினரியை வாங்கினால் அது அவருக்குத்தான் சொந்தம் நம்முடைய ஜக்காத் நிதியத்தின் பேரில் அது இருக்க முடியாது இப்போ இதை புரியாமல் இது ஜும் உலமாவுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை ஜும்ஹூருலம்மா பெரும்பாலான உலமாக்கள் விதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாகும் அத்தம்லீக் என்பது இவ்வாறான சட்டங்களை பேணக்கூடியவர்களாக ஜக்காத்து நிதியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது இந்த ஜக்காத்தை தருகிறவர்கள் ஏதாவது நிபந்தனை இட்டால் ஜக்காத் நிதியம் என்பது வக்கீல் என்கிற நிலையிலிருந்து செயற்படுவதனால் ஜக்காத்தை தருகிறவர்கள் ஏதாவது நிபந்தனை அந்த நிபந்தனையை ஜக்காத் நிதியம் பேண வேண்டும் உதாரணமாக ஒருவர் ஒரு லட்சம் ரூபா ஜக்காத் நிதியத்திற்கு தந்து சொல்கிறார் என்னுடைய இந்த பணத்திலிருந்து என்னுடைய உறவினராக இருக்கிற இன்னாருக்கு நீங்கள் இதில் இத்தனை வீதத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும்போது ஜக்காத் நிதியம் அதை நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய வசதி என்று பார்க்க முடியாது ஏனென்றால் பணம் தந்தவருடைய வக்கீலாகத்தான் ஜக்காத் நிதியம் செயற்படும் என்பதை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே சில ஜக்காத் நிதியங்கள் ஜக்காத் பணத்தை எடுத்து முதலீடு செய்வதை பார்க்கிறோம் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து ஜக்காத்தை அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர்கள் நல்ல பணிகளுக்கு செலவு செய்வார்கள் உதாரணமாக ஜக்காத் நிதியத்திலிருந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பார்கள் படிக்கிற மாணவர்களுக்கு அதே போல் அநாதை குழந்தைகளுடைய கல்வி செலவுகளுக்காக வேண்டி அவர்கள் அந்த பணத்திலிருந்து செலவு செய்வார்கள் இப்படி நல்ல பணிகளுக்கு அவர்கள் செலவு செய்வதற்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள் இவ்வாறு இன்வெஸ்ட் பண்ணுவது கூடுமா என்று கேட்டால் ஜக்காத் பணத்திலிருந்து இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வருகிற ப்ராஃபிட்டை எடுத்து நல்ல காரியங்களுக்கு ஜக்காத் புற தகுதியானவர்களுக்கு செலவிடுவது கூடுமா என்று கேட்டால் இதில் நவீன கால அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் இதில் சரியான கருத்து உள்ளாகச்சாலும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த ஆதாரங்கள் ஜக்காத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது ஜக்காத்தை இன்வெஸ்ட் பண்ணுவது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக ஷேக் முஹமது சாலிஹ் அல் ஒசைமின் ரஹிமுகுல்லா அவர்களிடம் வினவப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் ஃபல அராதாலி க ஜஇஸன் அது அனுமதிக்கப்பட்டதாக நான் கருதவில்லை என்று சொன்னார்கள் லி அன்னல் வாஜிப தஃத்தில் ஃபக்கீரில் முஸ்தஹக்கில் வாஜிபன் என்றால் இன்றைக்கு ஏழைக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை அவருக்கு கொடுத்து விடுவதுதான் என்று சொன்னார்கள் அதேபோல சவுதி அரேபியாவில் இயங்கக்கூடிய அல்லஜ்னத்து ஜா இமா என்று சொல்லக்கூடிய ஃபத்துவா வழங்குகிற நிறுவனமும் இந்த வழங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜக்காத் பணத்தை முதலீடு செய்து அதற்கு பிறகு வருகிற இலாபத்தை வைத்து நற்காரியங்களுக்கு பயன்படுத்துவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல நீங்கள் ஜக்காத்தை ஒரு அனாதை குழந்தைக்கு கொடுக்கிறீர்கள் யாரும் இல்லை அந்த குழந்தையை பராமரிப்பதால் ஒரு விதவைக்கு கொடுக்கிறீர்கள் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்பினால் அதில் தடையில்லை ஒரு விதவைக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஜக்காத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அந்த பெண்மணி அந்த ஒரு லட்சத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த வருமானத்தை பயன்படுத்த விரும்பினால் அது அவருடைய விருப்பமாகும் ஜக்காத் பெறுகிறவருடைய விருப்பம் ஆனால் நாம் அவருடைய பேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னும் சில ஜக்காத் நிதியங்கள் ஜக்காத் பணத்தில் கடன்காரர்களுடைய பங்கை எடுத்து அதிலிருந்து அவர்கள் ரொட்டேஷன் அடிப்படையில் கடன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து வேண்டும் இப்போ சுருக்கமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜக்காத் நிதியம் என்பது ஒவ்வொரு முஸ்லீம் ஆட்சி இல்லாத முஸ்லீம்கள் ஆட்சி செய்யாத நாடுகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஊருக்குமே தேவையான ஒன்று என்பதை யாரும் மறக்க முடியாது ஆனால் ஜக்காத் நிதியங்கள் சரியாக இயங்க வேண்டும் உத்வேகமாக இயங்க வேண்டும் ஜக்காத் கொடுக்கிறவர்களுடைய நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய முறையில் இயங்க வேண்டும் இஸ்லாமிய சட்டங்கள் பற்றிய ஜக்காத்தோடு தொடர்பான இஸ்லாமிய சட்டங்கள் பற்றிய தெளிவு ஜக்காத் நிதியத்தில் உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டும் அந்த ஜக்காத்து நிதியத்திற்கு கட்டாயம் நம்முடைய ஜக்காத்தை கொடுப்பது கடமை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லாதுல்ல ஷானு தாலா நாம் மார்க்கத்தை சரியாக புரிந்து கடைப்பிடிப்பதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆஹ்ருத்வானா அனில் அலமது இல்லா ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்